வணக்கம். ஷோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பதிவில் சித்ரா பௌர்ணமி நாளில் ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் தீர இந்த ஒரு தானத்தை செய்தால் போதும் இந்த பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ்பி சேனல்லேருந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து செல்வம் பெருக மகாலட்சுமி தாயாருக்கு இந்த ஒரு பூவை கொண்டு அர்ச்சனை செய்தால் அப்படின்னு ஒரு இது போட்டிருந்தேன் பதிவு. அதுக்கு ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்ன கமெண்ட்னு பார்க்கலாம். எஸ்பி சேனல் அப்படின்றவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, மிகவும் அருமையான பதிவு, முழுவதும் கேட்டோம், ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீர்கள், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப நன்றி சகோதரரே. அடுத்து வந்து அதே பதிவுக்கு பாரிஜாதத்தை பற்றி மிக அழகாக சொன்னீங்க தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீ நந்தினி டுடே ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு சேனல்லேருந்து. ரொம்ப நன்றி. உங்களோட இந்த ஆதரவுக்கு ஆதரவு இருக்கிறதுனால தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிஃபிகேஷனாக அமையுது. என்னால் ரிப்ளை பண்ண முடியலனாலும் நான் இந்த மாதிரி அதில் இருக்க ஒரு ரெண்டு பெஸ்ட்டு கமெண்ட்டை நான் அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை குறித்து வைக்கும் சித்திரகுப்தருக்கு பிறந்த நாள் தான் சித்ரா பௌர்ணமி தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று வழிபாட்டை சுலபமாக அவரவர் வீட்டில் எப்படி மேற்கொள்வது என்பதை ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி சுலபமாக நம்ம வீட்டிலையே கூப்பிட்டுக்கலாம். அதை சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களால் முடிந்த பிரசாதத்தை, அதாவது நாளைக்கு வந்து உங்களால் முடிந்த பிரசாதத்தை வந்து சித்திரகுப்தருக்கு படைத்து உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து அந்த பிரசாதத்தை நிலா வெளிச்சத்தில் அமர்ந்து உண்ணுவதோடு குடும்பமும் மகிழ்ச்சியையும் நன்மையும் கொடுக்கும். அதாவது அந்த சாதத்தை வந்து அவருக்கு பிரசாதமாக படைச்சிட்டு அந்த சாதத்தை நம்ம நிலா வெளிச்சத்தில் வெளியே எடுத்துகிட்டு போய், அதாவது வெளியவோ இல்லை மாடியிலேயோ எடுத்துகிட்டு போய் நிலா வெளிச்சம் படுப்படி சாப்பிட்றது உண்ணுவது குடும்பத்துக்கு மகிழ்ச்சியையும் நன்மையும் கொடுக்கும். இதை தவறாமல் செய்யுங்க நாளைக்கு கண்டிப்பாக. சித்திரை மாதம் என்றாலே சூரிய பகவான் உக்கிரமாக தான் இருப்பார். அதே போல் அந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவானும் பிரகாசத்தோடு தான் காட்சி தருவார். இந்த உலகம் இயங்குவதற்கு முழு முதற் காரணமாக இருக்கும் சூரிய பகவான், சந்திர பகவான் இவர்கள் இருவரின் சக்தியும் இந்த பூமிக்கு அதிகமாக கிடைக்கப்படும் சித்திரை மாத பௌர்ணமி வழிபாட்டை நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்பொழுது சித்ரா பௌர்ணமி அன்று என்ன தானம் செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சித்திரை மாதம் என்பதால் கட்டாயம் சூரியனின் தாக்கம் தற்போது அதிகம்தான் இருக்கிறது, அதிகமாக தான் இருக்குது. உங்களால் முடிந்த அளவு தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணீர், பல வகைகள், குளிர்பானங்கள், நீர் மோர் போன்ற பொருட்களை வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுக்கலாம். முடியாதவர்கள் ஒரு அது கூட முடியல, என்னால் அப்படி கொடுக்க முடியலைங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, குடிக்க முடியாத ஒரு இடத்துல அப்படி இருக்கீங்க அப்படின்னு நினச்சா, ஒரு சிறிய பாத்திரத்தில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலோ அல்லது வீட்டின் வெளிப்பக்கத்திலோ சிறிய பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீர் வையுங்கள். அந்த தண்ணீரை தாகத்திற்காக கஷ்டப்படும் வாயில்லாத ஜீவன்கள் குடித்தாலும் உங்களுக்கு புண்ணியம் சேரும். அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். மொட்டை மாடியில் எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு சின்ன பாத்திரம் வாய் அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சா அது அந்த தாகத்தை தணிக்கிறது கூட நம்மளுக்கு ஒரு தானத்தில் சேரும் தான். அடுத்ததாக வர்றது வந்து அன்னதானம். அடுத்ததாக வர தானம் வந்து சிறந்த தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. சித்ரா பௌர்ணமி அன்று பசியோடு இருக்கும் யாருக்காவது ஒருவருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுப்பது நன்மையை சேர்க்கும். இறுதியாக இப்பொழுது நாம் என்ன தெரிஞ்சுக்கொள்ள போகிறோன்னா, மேற்சொன்ன தானங்களை உங்களால் முடிந்தால் செய்யுங்க, முடிஞ்சால் செய்யுங்க, அப்படி முடியலனாலும் பரவாயில்ல, நான் இப்போ சொல்கிற தானத்தை கண்டிப்பாக செய்யுங்க. இந்த ஒரு தானத்தை மட்டும் செய்ய மறக்கவே மறக்காதீங்க. சித்திரகுப்தனுடைய வழிபாட்டில் மிக மிக முக்கியம் வாய்ந்தது ஒன்று என்றால் அது நோட்டு புத்தகம், ஒரு பேனா அல்லது பென்சில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சித்திரகுப்தருக்கு அவர் எப்பயுமே எழுத பாவ கணக்கு எழுதுறதுக்காக அது வச்சிருப்பார் இல்லையா, அதனால் நம்முடைய பாவ கணக்குகளை அவர் குறித்து வைப்பது நோட்டு புத்தகம் தானே பார்த்தீங்களா, அது மாதிரி நோட்டு புத்தகத்தில் தானே குறித்து வைக்கிறாரு. இதுவரை நாம் எவ்வளோ பாவம் செய்தோம் என்பதை அவர் புண்ணிய கணக்குகளை எடுத்து குறித்து வைத்திருப்பார்.
நாம் செய்த பாவ கணக்குகளின் தண்டனைகளை குறைக்க வேண்டும் என்று சித்திரகுப்தனை வேண்டிக் கொண்டு படிக்கும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களை பென்சில்கள் எப்படி தானமாக கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்சது நோட்டு புத்தகம், பென்சில், பேனா எவ்வளோ இருக்குது படிக்கிற பசங்களுக்கு நம்ம தானம் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது, அந்த மாதிரி தானம் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்க படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஒரு நோட்டோ ஒரு பேனாவோ பென்சிலோ அப்படி தானம் பண்ணுங்கள். உங்களால் முடிந்த அளவு 3 பேருக்கோ அல்லது 11 பேருக்கோ தானம் செய்யலாம். இது உங்களுடைய வசதியை பொறுத்தது. ஆனால் நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானம் இந்த ஒரு தானமாக கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களோட 7 தலைமுறைக்கும் புண்ணியத்தை சேர்க்கும் என்பதை மனதில் கருத்தில் வச்சுட்டு நீங்கள் இந்த தானத்தை செய்கிறது ரொம்ப சிறப்பு. இதை பற்றி தான் நான் இன்றைக்கி வீடியோ போடணும்னு நினச்சேன். உங்களால் முடிஞ்ச ஒரு நான் 3 பேருன்னு நான் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சால் 3 பேருக்கு வாங்கி கொடுங்க, இல்லை அதிகமாக வாங்கி கொடுக்க முடிஞ்சால் அதுவும் இன்னும் ஒரு நல்ல விஷயந்தான். இதை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி செய்து உங்களோட புண்ணிய கணக்குகளை நீங்கள் அதிகம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ் யாரெல்லாம் பார்ப்பாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.